மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சினோம். இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா 2-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா வேகணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணி அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் பச்சையாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து இந்த பேஸ்ட் வந்து சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்தனால அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நான் ஒரு எலுமிச்சை மிளகாய் சைஸ் புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள். மீன் குழம்பு பொடி வந்து நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க காரம் போதுமா இல்லையா அப்படின்னு. பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ பாறை மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுலபமான முறையில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.